அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம அடக்குமுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் வரக்கூடிய தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆராதே நாவினால் சுட்டவடு அப்படிங்கிற திருக்குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அறத்துப்பால்ல இல்லறவியல்ல அடக்குமுடை அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு திருக்குறள். ஒரு தீக்காயம் பட்டு வரக்கூடிய ஒரு காயம்னா கூட அது நாளடைவில் ஆறிவிடும். ஆனால் நாம் சொல்லக்கூடிய ஒரு சொல்லினால் வரக்கூடிய ஒரு காயமானது அது என்றுமே ஆறாது. அந்த ரணம், அந்த வலி பல பல நாட்கள், ஈவன் பல ஆண்டுகள், வாழ்நாள் முழுவதுமே அந்த வலி இருக்கும் அப்படிங்கிறத தெய்வப்புலவர் மிக சிறப்பாக இந்த திருக்குறளில் அவர் குறிப்பிடுறார். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு குறளை என்ன சொல்கிறாருன்னா, யாகாவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிடுக்கப்பட்டு அப்படிங்கிறார். இதுவும் அதே தான். நம்ம வந்து எந்த ஒரு புலனை அடக்க முடியலன்னா கூட இந்த நாவு, அதாவது நாக்குங்கிற இந்த புலன் கண்டிப்பாக நம்ம அடக்கியால் கற்றுக்கணும். இல்லைன்னா இந்த இந்த நாக்கினால் வரக்கூடிய கடும் சொற்களினால் வரக்கூடிய துன்பமானது மிக அதிகமானதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு துன்பம் வேற இருக்கவே முடியாது அப்படின்னு அவர் இதில் குறிப்பிடுறார். அப்போ ஒரு சொல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நம் வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது கனிவானதாக அன்பானதாக இருக்க வேண்டும். இந்த கடும் சொற்கள் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கோபம். நம்ம வந்து அந்த கோபத்தை கையாள முடியாம தான் அந்த கடும் சொற்களை நம்ம பிரயோகப்படுத்திடுறோம். அது மற்றவங்களுடைய மனதை எந்த அளவுக்கு பாதிக்கும் தெரியுமா? அந்த தீயினால் வந்த அந்த வடு கூட வந்து மாறிடும், அது காலப்போக்கில் அது ஆறிடும். ஆனால் இந்த சொல்லினால் வரக்கூடிய துன்பமானது மிக 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 பெரிய துன்பமாக இருக்கும். அது அதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்த துன்பத்திற்கு. அது வந்து நம்ம சைக்காலஜியில் என்ன சொல்வோம்னா, ப்ளீஸ் வாட்ச் யுவர் தாட்ஸ், வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், வாட்ச் யுவர் ஃபீலிங்ஸ். பிகாஸ் எண்ணங்களை நாம் ஆராயும் பொழுது, ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தான் நாம் எதை நினைக்கிறோம், எதை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சாட்சி பாவனையாக நின்று பார்க்கணுங்கிறத பாசிட்டிவ் சைக்காலஜியில் சொல்கிறாங்க. ஆல்வேஸ் வாட்ச் யுவர் தாட்ஸ். ஈவன் புத்தரும் அந்த சொல்வர், வாட் யூ திங்க் வாட் யூ பிகம் அப்படின்வார். ஸோ அதனால் நம்முடைய எண்ணங்கள் தான் சொற்களாக வருது, அந்த சொற்கள் தான் செயலாக மாறுகிறது. ஆக நம்முடைய எண்ணங்களை நாம் எப்பொழுதும் கொஞ்சம் தள்ளி நின்று விட்னஸ் பண்ணணும். சாட்சி பாவனையில் நாம் நம்முடைய எண்ணங்களை ஆராய்ச்சி படுத்தும் பொழுது நாம் அதை ஒழுங்குபடுத்த முடியும். ஒரு சரியான பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நமக்கு நாமே தரும். ஏன்னா நம்ம விட, நம்ம மனசாட்சி விட ஒரு சிறந்த ஒரு நீதிபதி இருக்கவே முடியாது. அதுதான் எமிலி கியூ அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுடைய எண்ணங்களை ஆராய்ச்சி பண்றதோட மட்டும் இல்லாம அந்த எண்ணங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோ சஜஷன்ஸ் சொல்றாரு. அதாவது கான்சியஸ் ஆட்டோ சஜஷன்ஸ். நம்ம உணர்வு ரீதியாக செல்ஃப் அஃபர்மேஷன் கூட சொல்லுவாங்க, நமக்கு நாமே சொல்லிக்கக்கூடிய ஒரு சில சொற்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டே பை டே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் 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 அப்படின்னு நம்ம தினம் தினம் சொல்லிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய முன்னேற்ற பாதையில் நம்ம போகிறதுக்கு மிகவும் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆட்டோ சஜஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத சைக்காலஜியில் குறிப்பிடுறாங்க. இது தவிர ஜெஸ்டால்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இன்கேஸ் ஒருத்தரை ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் நேச்சரோட ஒரு கணவன் மனைவி அப்படி வந்தாங்கன்னா நாங்கள் ரோல் ப்ளே பண்ண வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கணவன் மனைவி மேலே ஒரு குறை சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மனைவியோட ஸ்தானத்தில் ரெண்டு சேர் இருக்கும், மனைவியோட பிளேஸில் அவர் போய் உட்காந்துக்கணும். கணவரோட பிளேஸ்லேருந்து கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அவர் மனைவியாக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அந்த சேரில் இப்போ அவர் தான் இருக்கார் ரோல் ப்ளே, ஸோ அப்போ அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது, ரோல் ப்ளே செக்ஷன். ஏன்னா நம்ம அடுத்தவர்களுடைய இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது தான் அதில் உள்ள நிறைய குறைகள் தெரியும். நம்மளோட இடத்துலேருந்தே நம்ம பார்க்கும்போது தெரியாது, சட்டை நம்ம கோவப்பட்டுடுறோம். ஆனால் அவங்க நிலையிலேருந்து நம்ம பார்த்தோன்னா அவங்க உணர்வுகளை நம்ம
புரிஞ்சுக்க முடியும். அதுதான் லவ்விங் கைண்ட்னஸ் அப்படிங்கிறாரு திருவள்ளுவரும், அதை தான் சொல்கிறாரு, குறிப்பிடுறாரு. நம்ம இப்படி அந்த லவ்விங் கைண்ட்னஸ் அன்போடு இருக்கும் பொழுது, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் பொழுது என்ன பண்ணுவோம்னா, மன்னிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணுறோம்னா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் அப்படிங்கிறார். ஸோ அவர்களே வெட்டி தலை குனியும்படியாக நாம் நல்லது செஞ்சிடுவோம் அப்படிங்கிறார். என்ன, நம்ம இந்த நல்ல நாளில் இவருடைய நம்முடைய திருவள்ளுவருடைய வாக்கை கேட்டு நாமும் நல்லதே செய்வோம், நல்ல சொற்களை பயன்படுத்துவோம். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஆக இந்த அருமையான திருக்குறளை நமக்கு போதித்த திருவள்ளுவருக்கு நன்றி கூறி இவ்வளவு நேரம் இந்த காணொளியை நீங்கள் அனைவரும் கண்டு கழித்தமைக்க உங்களுக்கும் நன்றி கூறி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.